ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில புதிய மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்கன்னா, ஸோ இது குறித்து ஒரு சில தகவல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க லேட்டஸ்ட் மூவ் ஆன் டு த வீடியோ. எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அரசு பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா புதிய மாற்றங்கள் செய்ய போகிறாங்கன்னா, அதாவது ஒரே பள்ளி வளாகத்தில் பார்த்தீங்கன்னா எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரையிலான வகுப்புகள் நடத்த தமிழக அரசு திட்டமிட்டு உள்ளதுங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா அரசு மற்றும் தனியார் நிர்வாகங்கள் கீழே பார்த்தீங்கன்னா 57,000 பள்ளிகள் உள்ளன. ஸோ இதில் வந்து அரசு பள்ளிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா 36,000 பள்ளிகள் இருக்கு. அவற்றில் வந்து 24,000 தொடக்க பள்ளிகள், 7,200 நடுநிலை, 3,000 உயர்நிலை, 2,800 மேல்நிலை பள்ளிகள் உள்ளன. ஸோ தொடக்க பள்ளி, நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளி என தனித்தனி வளாகங்கள் இயங்குவதால் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது பள்ளி மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்குங்க. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பல மாணவர்கள் மாற்றுச்சான்றிதழ் பெற்ற பின் எந்த பள்ளியிலும் சேராமல் படிப்பை பாதியிலே விடுகின்றன. அதை தவிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரே வளாகத்தில் எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை படிக்கும் வசதியை ஏற்படுத்த பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதுங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக வந்து மாவட்டத்திற்கு ஒன்று என 32 பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை ஒரே பள்ளியில் படிக்க வசதி செய்யப்படுகிறது. இதை படிப்படியாக பார்த்தீங்கன்னா வட்டார அளவில் விரிவுபடுத்தவும் பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதுங்க. ஸோ இது குறித்து சென்னையில் நடந்த முதன்மை கல்வி அதிகாரிகள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வி முதன்மை செயலர் பிரதீப் யாதவ் விவாதித்துள்ளார். அப்போது பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். இது குறித்து அரசியல் ரீதியான பிரச்சனை வந்தால் அவற்றையும் எதிர்கொண்டு இந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என அவர் தெரிவிச்சிருக்காருங்க. இத்திட்டம் அமலுக்கு வந்தால் ஒன்றுடன் ஒன்று என பல பள்ளிகள் இணைக்கப்படும். அதனால பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 1,000 பள்ளிகள் மேல மூடப்படுங்க. ஸோ பள்ளிகளை இணைப்பு ஏன்னு கேட்டீங்கன்னா அரசு பள்ளிகளை பார்த்தீங்கன்னா மாணவ சேர்க்கை குறைந்ததால் பல பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா 10க்கும் குறைவான மாணவர்களே உள்ளனர். ஆனால் தலா 2 ஆசிரியர்கள் பணியில் உள்ளனர். அவர்கள் பார்த்தீங்கன்னா மாதம் 1,50,000 வரை ஊதியமாக செலவிடப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் உள்கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு செலவுகள் பார்த்தீங்கன்னா கடும் நிதி சுமை ஏற்படுகிறதுங்க. ஸோ மாணவர் எண்ணிக்கை குறைவு காரணமாக பார்த்தீங்கன்னா 3,003 பள்ளிகளுக்கு வந்து மத்திய அரசின் நிதியுதவி நிறுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த பள்ளிகளை வந்து ஒன்றுடன் ஒன்று இணைக்க கல்வி பள்ளி கல்வி முடிவு செய்துள்ளதுங்க. ஸோ இதற்காக பார்த்தீங்கன்னா ஒரே வளாகத்தில் வந்து பிளஸ் டூ வரையிலான கல்வி திட்டத்தை வந்து அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் அரசுக்கு ஏற்பட்டுள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.